இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் குணநலன்கள் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க பெரிதும் காரணமாகின்றது. அதனால் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற குணங்கள் என்ன, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அது எப்படி பிரதிபலிக்கப் போகின்றது என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதாவது உங்களுடைய குணநலன்களுக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் உங்கள் ராசியும் ஒரு காரணம் என்கின்றது ஜோதிடம். அப்படிப்பட்ட தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசிகளில் முதன்மையான ராசி அப்படின்றது மேஷம் ராசிங்க. அவர்கள் மிகவும் வலிமையான அளவு நெருப்பை ஆதிக்கமாக கொண்டு செயல்படுவாங்க. இவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆளாகவும் சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் மிகவும் போட்டி மனம் படைத்தவர்கள். எப்பொழுதும் தாங்கள்தான் ஃபர்ஸ்டாக இருக்க வேண்டும் என்றே நினைப்பாங்க. இவர்களுடைய பலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம், உறுதிப்பாடு, நம்பிக்கை, நேர்மை, ஆர்வம், உற்சாகம் நிறைந்தவர்களாக திகழ்வாங்க. மேலும் இவர்களுடைய பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை இல்லாதவர்கள், மன கிளர்ச்சி கொண்டவர்கள், குறுகிய மனநிலை மற்றும் ஆக்கிரமிப்பு எண்ணத்துடன் குடும்பத்தில் நடந்து கொள்வாங்க. இவ்வாறாக மேசம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுக்கு பயணம் என்றால் போதும், அவ்வளவு பிடிக்குமா? இவர்களின் தத்துவ கருத்துக்கள் மற்றும் திறந்த மனப்பான்மைதான் இவர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும். மிகுந்த நகைச்சுவை உணர்வு மிக்கவராக இவர்கள் திகழ்வாங்க. எதிலும் ஆர்வம் கொண்டவர்கள். வாழ்க்கையில் லட்சியவாதியாகவும் அதே நேரத்தில் தாராள மனம் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். இவர்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்புபவர்கள். எனவே இவர்களுக்கு கட்டுப்பாடு என்றாலே பிடிக்காது. அந்த எல்லைக்குள் இவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள். பிறக்கும் போதே இவர்கள் தலைவர்களாக பிறந்தவர்கள். வாழ்க்கையை தெளிவாக யோசிப்பாங்க. அதற்கு ஏற்றவாறு தங்களை அர்ப்பணிக்கவும் தயங்க மாட்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் விரும்பியதை அடையாமல் விடமாட்டாங்க. ரொம்ப விசுவாசம் உள்ளவர்கள். நிறைய நண்பர்கள் வட்டாரத்தை கொண்டிருப்பாங்க. இவர்களுடைய பலங்கள்னு பார்த்தீங்கன்னா, தாராளமான அன்பான மகிழ்ச்சியான ஆக்கப்பூர்வமான நகைச்சுவையான மற்றும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதமானவர்கள், திமிர் பிடித்தவர்கள், சோம்பேறிகள், சுயநலவாதிகள் மற்றும் எதற்கும் வளைந்து கொடுக்க மாட்டாங்க. நிலத்தை அடையாளமாக கொண்ட ராசிகள் அப்படின்றதுல ரிஷபம் ராசிக்காரர்கள். எப்பொழுதுமே தங்களை சுற்றி அன்பு, அழகு மற்றும் உடல் ஆரோக்கியம் சூழ்ந்திருக்க வேண்டும் என்றே நினைப்பவர்கள். அதே நேரத்தில் சமரசமற்ற தன்மையுடையவர்களாக, பொறாமை மற்றும் பிடிவாதமானவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய பலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பகமானவர்கள், பிராக்டிக்கலான நபர்கள், பொறுப்பானவர்கள், அமைதியானவர்கள் இவர்கள். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறக்கூடிய வாழ்க்கை மற்றும் முறையான அணுகுமுறைகள் என்றால் இவர்களுக்கு பிடிக்காது. ரொம்ப அக்கறையுள்ளவர்களாகவும் மனிதநேயம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுடைய பலங்கள் விசுவாசம் உள்ளவர்கள், பகுப்பாய்வு திறன் கொண்டவர்கள், பிராக்டிக்கலான நபர்கள், கடின உழைப்பாளிகள் மற்றும் இரக்க குணம் உடையவர்கள் இவர்கள். இவர்களுடைய பலவீனங்கள், விமர்சனம் செய்பவர்கள் வெட்கப்படுவார்கள் மற்றும் அதிக கவலை கொள்வார்கள். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள். மகரம் ராசிக்காரர்கள் என்றாலே பொறுப்புதான் முன்னே வந்து நிற்கும். நல்ல மேலாளராக விளங்கக்கூடியவர்கள், சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கமானவர்கள். இவர்களை எல்லோருக்கும் தெரியும். ஏனெனில் சீக்கிரமாக எல்லோருடனும் ஒட்டி கொள்வார்கள். அதே நேரத்தில் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள். மன சோர்வு இவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இவர்களுடைய பலங்கள் அப்படின்றது திறமையான கைவினைஞர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நண்பர்கள், குடும்பம் மற்றும் மரபுகள் மீது பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க. காற்றை அடையாளமாக கொண்ட ராசிகள் மிதுனம் ராசிக்காரர்கள். இந்த ராசியை கொண்டவர்கள் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல, ஒரே நபர் இரண்டு வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டு காணப்படுவாங்க. இவர்களுடைய பலங்கள் மென்மையானவர்கள், பாசமானவர்கள், ஆர்வம் உடையவர்கள், சந்தேகம் இல்லாதவர்களும் கூட. இவர்களுடைய பலவீனங்கள் பதட்டமானவர்கள், சீரற்றவர்கள், தனியாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது.
துலாம் ராசிக்காரர்கள். இவர்கள் நியாயமான மற்றும் அமைதியான நபர்கள். சமூகத்தில் ஒன்று இருப்பதே இவர்களுக்கு பிடிக்கும். தனியாக இருப்பதை விரும்பாதவர்கள். இவர்களுடைய பலங்கள் கூட்டுறவு கொண்டவர்கள், ராஜதந்திரமுடையவர்கள். கருணை மற்றும் மென்மையானவர்களும் இவர்களே. மோதல்கள் என்றால் இவர்களுக்கு பிடிக்காது, அதை தவிர்க்கவே விரும்புவாங்க. இவர்களுடைய பலவீனங்கள் சுய பரிதாபம், மனக்கசப்பு இவர்களின் பெரிய குறை. எவ்வளவு விலை கொடுத்தாலும் யாருடனும் மோதலை அறவே தவிர்ப்பவர்கள். அடுத்ததாக நீரை அடையாளமாக கொண்ட ராசிகளில் முதலாவதாக விருச்சிகம் ராசிக்காரர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறந்த தலைவர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை கொண்டவராக இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வன்முறை கொண்டவர்கள் இவர்கள். உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க. பொறாமையும் வன்முறையும் இவர்கள் கூடவே பிறந்தது. இவர்களின் புத்திசாலித்தனமும் சமயோஜித புத்தியும் தான் இவர்களை தலைமை பொறுப்பில் நிற்க வைக்கின்றது. உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் நன்றாகவே உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள். குடும்பம் மற்றும் உறவுகளுக்கு ஆழ்ந்த அக்கறை காட்டுபவர்கள். அதே நேரத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க. இவர்களுடைய பலங்கள் உறுதியான தன்மை, விசுவாசம், அனுதாபம் மற்றும் கற்பனை எண்ணம் கொண்டவர்கள். இவர்களுடைய பலவீனங்கள் அடிக்கடி மனநிலை மாறுவார்கள். அவநம்பிக்கை, சந்தேகம், பாதுகாப்பற்ற உணர்வு இவர்களின் பலவீனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. மீனம் ராசிக்காரர்களே, இவர்கள் மற்றவர்களிடம் நண்பர்களாகவும் அன்புடனும் பழகக்கூடியவங்க. உங்களுடைய பலங்கள் கலை உணர்வு உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், உள்ளுணர்வு கொண்டவர்கள், புத்திசாலி, மென்மையானவர்கள் மற்றும் இசையில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மன்னிக்கக்கூடியவர்கள், தண்டனை வழங்குபவர்கள் கிடையாது. இவர்களுடைய பலவீனங்கள் இவர்களுக்கு விமர்சிக்கப்படுவது பிடிக்காது. கொடுமையை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அடுத்ததாக காற்று மற்றும் நெருப்பு. இந்த இரண்டையும் அடையாளமாக கொண்ட ராசிக்காரர்கள் இணையும் பொழுது குடும்பத்தில் ஒரு பிணைப்பு அப்படின்றது எளிதில் உண்டாகின்றது. இவர்கள் உறவுகளில் வேடிக்கை மற்றும் சந்தோஷத்திற்கு பஞ்சம் இல்லைங்க. இருப்பினும் சில நேரங்களில் தீயை அடையாளமாக கொண்டவர்கள் உறவுகளில் அதீத ஆர்வம் உடையவராகவும், காற்றை அடையாளமாக கொண்டவர்கள் உறவுகளில் இருந்து சற்று விலகி இருப்பதாக தோன்றலாம். மேசம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்றவங்க காற்று மற்றும் நெருப்பு இரண்டையும் அடையாளம் கொண்ட ராசிக்காரர்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக நிலம் மற்றும் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டையும் அடையாளமாக கொண்ட ராசிகள் இணையும் பொழுது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பயனடைகின்றனர். இவர்களுக்கிடையேயான குடும்ப உறவு வலுவாக இருக்குங்க. நீரை அடையாளமாக கொண்டவர்களின் மனநிலையையும் சிக்கல்களையும் சமாளிக்க நிலத்தை அடையாளமாக கொண்ட ராசிகளில் முடியும். ஏனெனில் இவர்கள் மிகவும் பொறுமைசாலிகள். மாறாக நீரை அடையாளமாக கொண்ட நபர்கள் நிலத்தை அடையாளமாக கொண்டவர்களுக்கு உணர்வு பூர்வமான பாதுகாப்பை கொடுத்து உதவுகின்றனர். ஆனால் இந்த அதிகமான உணர்வை மற்றவரை எரிச்சலூட்ட வாய்ப்புள்ளதுங்க. நிலம் மற்றும் நீர் ராசிகள் அப்படின்றது கடகம், விருச்சகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இவ்வாறாக பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நெருப்பு மற்றும் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இருவரும் இணையும் பொழுது குடும்பத்தில் ஒரு ஒழுங்கற்ற தன்மையும் நிலையற்ற தன்மையும் இருக்கக்கூடுங்க. நீரின் புதிரான போக்கு இவர்கள் வாழ்க்கைக்கு சரி வராது. எனவே இவர்கள் இருவரும் நல்ல பொருத்தமாக இருக்க முடியாது. அதுவே காற்று மற்றும் நிலம் இந்த இரண்டு அடையாளங்களும் குடும்பத்தில் இணையும் பொழுது பொதுவான ஆளுமை பண்புகள் இவர்களிடம் தென்பட்டாலும் சிறந்த உறவுகள் உருவாகுவதில்லை. காற்றின் கணிக்க முடியாத தன்மை மற்றும் வெறித்தனமான ஆற்றல் பூமியின் நடைமுறை இயல்புக்கு பொருத்தமல்ல. இருப்பினும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு இடையே நிறையாகவே இருக்கும். சரியாக வேலை செய்து செயல்பட்டால் அவர்கள் ஒரு சிறந்த உறவை உருவாக்கலாம். நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பது என்பது உங்கள் குடும்ப உறவை சீர்படுத்துங்க. அடுத்ததாக நெருப்பு மற்றும் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு அடையாளங்களுக்குமே எதிரெதிர் தன்மை கொண்டது. எனவே இவர்கள் இருவர் இணைந்தால் குடும்ப உறவு என்பது சவால்கள் நிறைந்ததாக இருக்குங்க. ஆனால் இவர்கள் நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவர்கள். இதனால் வேறு விதமான நன்மைகளும் கிடைக்கும். நெருப்பு அடையாளத்தின் உந்து சக்தி, நிலத்தின் புதிய அனுபவங்களை தழுவி ஊக்குவிக்குங்க. காற்று மற்றும் நீர் இவர்கள் இருவரும் குடும்ப உறவில் இணைந்தால் நிறைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புகள் தேவை. ஏனெனில் இவர்கள் இருவரும் வித்தியாசமானவர்கள். இருப்பினும் இந்த வேறுபாடு குடும்பத்தை பொறுத்தவரை சமநிலை காரணியாக செயல்படும். ஒருத்தர் இல்லாத குறையை ஒருத்தர் பூர்த்தி செய்வார். இதனால் குடும்பம் சமநிலையுடன் செயல்படும். நெருப்பு ராசி என்பது மேசம், தனுசு மற்றும் சிம்மம் ஆகும். நிலம் ராசி என்பது ரிஷபம், கன்னி மற்றும் மகரம் ஆகும்.
மேலும் பார்த்தீங்கன்னா காற்று ராசி என்பது மிதுனம், துலாம் என்ற இரண்டு ராசிகள், நீர் ராசி என்பது விருச்சகம், கடகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள். எனவே காற்று மற்றும் நிலம் ராசிகள் அப்படின்றது குடும்பத்தில் நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காற்று ராசியான மிதுனம், துலா மற்றும் நிலம் ராசியான ரிஷபம், கன்னி மற்றும் மகரம் ராசிக்காரர்கள், இந்த ஐந்து ராசிக்காரர்களில் இருக்கும் குடும்பங்கள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்குங்க. இவ்வாறாக நெருப்பு, நிலம் மற்றும் காற்று, நீர் என இவற்றை கொண்டு நம் குடும்ப வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.